தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்யுங்கள். அடுத்தவருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். ஓம் சாந்தி. 17/12/2019 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, தந்தை தினந்தோறும் கற்பிக்கும் கல்வியை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. இந்த படிப்பின் மூலமாகத்தான் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும். கேள்வி: தந்தையின் உள்ளத்தை வெல்வதற்கான யுக்தி என்ன? பதில்: தந்தையின் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்றால் சங்கமயுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். தனது நடத்தையின் மீது முழு கவனம் கொடுங்கள். ஒருவேளை ஏதாவது பாவச்செயல் ஆகிவிடுகிறது என்றால் அவினாசி வைத்தியரிடம் கூறிவிடுங்கள். அப்பொழுது லேசானவராக ஆகிவிடுவீர்கள். தந்தை அளிக்கும் அறிவுரைதான் அவர் காட்டும் இரக்கம், கிருபை அல்லது ஆசீர்வாதமாகும். எனவே அழிவற்ற தந்தையிடம் தயை அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக சுயம் தன் மீது கிருபை பறியுங்கள். தம்மீது கிருபை புரியுங்கள். இப்பேற்பட்ட புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை வென்று விடுங்கள். ஓம் சாந்தி. புது உலகத்தில் சுகம் உள்ளது. இந்த பழைய உலகத்தில் துக்கம்தான் நிறைந்துள்ளது என்பதை இப்பொழுது ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். துக்கத்தில் எல்லோரும் துக்கத்தில் வந்துவிடுகிறார்கள். மேலும் சுகத்தில் அனைவரும் சுகத்தில் வந்து வருகின்றனர். சுகமான உலகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லை. பின் எங்கு துக்கம் உள்ளதோ அங்கு சுகத்தின் பெயர் அடையாளம் இல்லை. எங்கு பாவம் உள்ளதோ அங்கு புண்ணியத்தின் பெயர் இல்லை. எங்கு புண்ணியம் இருக்கின்றதோ அங்கு பாவத்தின் பெயர் அடையாளம் இல்லை. அதாவது சொர்க்கத்தில் வந்து துன்பமே இல்லை, இந்த நரகத்தில் வந்து இன்பம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் இருக்கின்றது. அது எந்தெந்த இடங்கள்? ஒன்று சக்தியுகம், மற்றொன்று கலியுகம். இதுவோ குழந்தைகளின் புத்தியில் அவசியம் இருக்கவே இருக்கிறது. இப்பொழுது துக்கத்தின் காலம் முடிவடைகிறது. மேலும் சக்தி யுகத்திற்கான ஏற்பாடுகள் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. நாம் இப்பொழுது இந்த பதீதமான சீச்சி உலகத்திலிருந்து வெளியேறி அந்த கரையான சக்தியுகத்திற்கு, அதாவது ராமராஜ்யத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். புதிய உலகத்தில் இருப்பது சுகம், பழைய உலகத்தில் இருப்பது துக்கம். அப்படியின்றி யார் சுகம் அளிக்கிறாரோ அவர் துக்கமும் அளிக்கிறார் என்பதல்ல. சுகத்தை தந்தை அளிக்கின்றார், துக்கம் அளிப்பது மாயை ராவணன் ஆவான். அந்த எதிரிக்கு குடும்பாவி செய்து ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். துக்கம் அளிப்பவன் எப்பொழுதும் எரிக்கப்படுகிறான். அவனது ராஜ்யம் முடிவடையும் பொழுது அவன் எப்பொழுதிருக்குமாக முடிந்து போய்விடுகிறான் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். 5 விகாரங்கள்தான் அனைவருக்கும் முதல் இடை கடை காலங்களில் துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். அப்பொழுதும் கூட நாம் பாபாவிடம் செல்வோம் என்பதை உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ராவணனையோ நீங்கள் தந்தை என்று கூற மாட்டீர்கள். ராவணனை யாராவது பரமபிதா பரமாத்மா என்று கூறி எப்பொழுதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? ஒருபொழுதும் கிடையாது.
ஒரு சிலர் இலங்கையில் ராவணன் இருந்தான் என்று நினைக்கிறார்கள். இந்த முழு உலகமே இலங்கையாகும் என்று தந்தை கூறுகிறார். வாஸ்கோடகாமா ஸ்டீமர் அல்லது போட் மூலமாக சுற்றி வந்தார் என்று கூறுகிறார்கள். அவர் சுற்றி வந்த அந்த காலத்தில் ஆகாய விமானம் ஆகியவை இருக்கவில்லை. ட்ரெயின் கூட நீராவி மூலம் இயங்கிக் கொண்டிருந்தது. மின்சாரம் தனி பொருள் ஆகும் உலகமோ ஒன்றேதான் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகிறது. ஸ்தாபனை பாலனை விநாசம் என்று கூறப்படுவது இல்லை. முதலில் ஸ்தாபனை, பிறகு விநாசம், பின்னால் பாலனை. இது சரியான வார்த்தைகள் ஆகும். பின்னால் ராவணனின் பாலனை ஆரம்பமாகிறது. அது பொய்யான பதீதமாக ஆவதற்கான பாலனை ஆகும். அதனால் எல்லோரும் துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள். தந்தையோ ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. இங்கோ தமோ பிராதானமாக ஆகிவிட்ட காரணத்தினால் தந்தையிடையே சர்வவியாபி என்று கூறிவிடுகிறார்கள். பாருங்கள், எந்த மாதிரி ஆகியிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள். நீங்கள் நடந்தாலும் சென்றாலும் புத்தியில் இருக்க வேண்டும். விஷயமோ மிகவும் சுலபமானதாகும். தந்தை பற்றிய விஷயம் மட்டுமே ஆகும். முகமதியர்கள் கூட எழுந்து அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். தாங்களும் அதிகாலையில் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லா அல்லது குதாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவீர்கள். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையானது ஆகும். அல்லாஹ் என்று கூறுவதால் ஆஸ்தில் நினைவுக்கு வராது. பாபா அதாவது தந்தை என்று கூறுவதால் ஆஸ்தி நினைவிற்கு வந்துவிடுகிறது. முகமதியர்கள் தந்தை என்று கூறுவது இல்லை. அவர்கள் பின் அல்லாஹ் மியா என்பார்கள். மியா பீபி. இந்த அனைத்து வார்த்தைகளும் பாரதத்தில் உள்ளன. பரமபிதா பரமாத்மா என்று கூறும் பொழுதே சிவலிங்கம் மட்டுமே நினைவிற்கு வந்துவிடும். ஐரோப்பியர்கள் காட்ஃபாதர் என்று கூறுகிறார்கள். பாரதத்திலோ கல் மண்ணை கூட பகவான் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். சிவலிங்கம் கூட கல்லினால் ஆனது ஆகும். இந்த கல்லில் பகவான் அமர்ந்துள்ளார் என்று நினைக்கிறார்கள். பகவானை நினைவு செய்யும் பொழுது கல்தான் முன்னால் வந்து விடுகிறது. கல்லினை பகவான் என்று நினைத்து பூஜிக்கிறார்கள். கல் எங்கிருந்து வருகிறது? மலைகளின் அருவிகளில் விழுந்து விழுந்து வளவளப்பான உருண்டையாகி விடுகிறது. பிறகு இயற்கையான ஒரு அடையாளமாகவும் ஆகிவிடுகிறது. தேவி தேவதைகளின் விக்கிரகங்கள் இதுபோல ஆவதில்லை. கல்லை செதுக்கி செதுக்கி காது, வாய், மூக்கு மற்றும் கண் ஆகியவைகளை எவ்வளவு அழகாக வடிவமைக்கிறார்கள். நிறைய செலவு செய்கிறார்கள். சிவபாபாவின் விக்கிரகத்திற்கு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது. நாம் அதே உயிருள்ள சைத்தன்யமாக தேவி தேவதையாக சுயமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உயிருள்ளவர்களாக இருக்கும் பொழுது பூஜை ஆகியவை ஆவதில்லை. கல் போன்ற புத்தி உடையவர்கள் ஆகும் பொழுது கல்லுக்கு பூஜை செய்கிறார்கள். சைத்தன்யமாக இருக்கும் பொழுது பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள். பிறகு பூசாரி ஆகிவிடுகிறார்கள். அங்கு யாரும் பூசாரியும் இருப்பதுமில்லை. கல்லினுடைய விக்கிரகமும் சொர்க்கத்தில் இருப்பதில்லை. யார் சைத்தன்யமாக இருந்தார்களோ அவர்களுடைய அடையாளம் நினைவார்த்தமாக கற்களினுடையதை வைக்கிறார்கள். இப்பொழுது இந்த தேவதைகளின் கதை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த தேவதைகளின் வாழ்க்கை சரித்திரம் எப்படி இருந்தது? மீண்டும் அதுவே திரும்ப நடைபெறுகிறது. இதற்கு முன்பு இந்த ஞான கண் இருக்கவில்லை. அப்பொழுது கல்புத்தியினராக இருந்தோம். இப்பொழுது தந்தை மூலமாக ஞானம் கிடைத்துள்ளது. ஞானம் ஒன்றேதான், ஆனால் எடுப்பவர்கள் வரிசை கிரமமாக உள்ளார்கள். உங்களுடைய ருத்ரமாலை கூட இந்த தாரணைக்கு ஏற்ப அமைகிறது. ஒன்று ருத்ரமாலை ஆகும், மற்றொன்று ருத்ரமாலை ஆகும். ஒன்று சகோதரர்களுடையது, மற்றொன்று
சிஸ்டர் சகோதர சகோதரிகளுடையது. ஆத்மாக்களாகிய நாம் மிகவும் சிறிய சிறிய புள்ளிகளைப் போல இருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்ற பாடலும் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் உயிருள்ளவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஒரு சிறிய நட்சத்திரம் போல் உள்ளோம். பிறகு கற்பத்தில் வரும்பொழுது முதலில் எவ்வளவு சிறிய பிண்டமாக இருக்கும், பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகிவிடுகிறது. அதே ஆத்மா தனது சரீரத்தின் மூலமாக அழியாத பாகத்தை நடித்து கொண்டே இருக்கிறார். இந்த சரீரத்தை தான் பின் அனைவரும் நினைவு செய்ய முற்பட்டு விடுகிறார்கள். இந்த சரீரம்தான் நல்லது அல்லது கெட்டதாக இருக்கும் காரணத்தால் அனைவரையும் கவருகிறது. சக்தியுகத்தில் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று அதுபோல கூற மாட்டார்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது, ஏனெனில் இப்பொழுது ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பதீதமாக இருக்கும் காரணத்தால் என்ன காரியம் செய்கிறோமோ அவை அனைத்தையும் தவறாக ஆகிவிடுகிறது. தந்தை சரியான காரியம் செய்விக்கிறார், மாயை தவறான காரியம் செய்விக்கிறது. எல்லாவற்றையும் விட தவறான காரியமாவது தந்தையை சர்வவியாபி என்று கூறுவதாகும். ஆத்மா நடிக்கும் பாகமானது அழிவற்றதாகும். அது எரிக்கப்படுவதில்லை, அதற்கு பூஜை நடக்கிறது. சரீரம்தான் எரிக்கப்படுகிறது. ஆத்மா சரீரத்தை விட்டுவிடும் பொழுது சரீரத்தை எரிக்கிறார்கள். ஆத்மா மற்றொரு உடலில் பிரவேசம் செய்து சென்று விடுகிறது. ஆத்மா இன்றி சரீரத்தை நாட்கள் ஓரிரு நாட்கள் கூட வைக்க முடியாது. ஒரு சிலரோ சரீரத்தில் மருந்துகள் ஆகியவை போட்டு வைக்கவும் செய்கிறார்கள். ஆனாலும் என்ன பயன்? கிறிஸ்துவர்களின் ஒரு செயிண்ட் சேவியர் இருக்கிறார், அவருடைய உடல் இன்னும் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். அவருக்கு கோவில் போல அமைக்கப்பட்டுள்ளது, யாருக்கும் காண்பிப்பதில்லை. அவருடைய பாதங்கள் மட்டும் காண்பிக்கிறார்கள். யாராவது பாதத்தை தொட்டு வணங்கினார்கள் என்றால் நோய் ஏற்படாது என்று கூறுகிறார்கள். பாதங்களை தொடுவதால் வியாதியிலிருந்து லேசானவர் ஆகிவிடுகிறார்கள், எனவே அவரது அருள் என்று நினைக்கிறார்கள். பாவனைக்கான பலன் கிடைத்து விடுகிறது என்று தந்தை கூறுகிறார். நிச்சய புத்தி உடையவர் ஆகிவிடும் பொழுது கொஞ்சம் நன்மை ஏற்படுகிறது. மற்றபடி அப்படியே ஆகிவிட்டால் ஏராளமான பேர்கள் அங்கு சென்று விடுவார்கள், மேலா ஏற்பட்டுவிடும். தந்தையும் இங்கு வந்துள்ளார். பிறகு எவ்வளவு ஏராளமானோர் இருப்பதில்லை. ஏராளமானவர்கள் வருவதற்கு இடம் கூட இல்லை. ஏராளமானோர் ஆகிவிடுவதற்கான நேரம் வரும்பொழுது விநாசம் ஆகிவிடுகிறது. இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆரம்பம் அல்லது முடிவே இல்லை. ஆம், விருட்சத்திற்கு பட்டு போன நிலை ஏற்பட்டு விடும், அதாவது தமோ பிரதானமாக ஆகிவிடும். இந்த விருட்சம் மாறிவிடுகிறது. இது எவ்வளவு பெரிய எல்லையில்லாத விருட்சமாகும். யார் முதல் நம்பரில் செல்ல வேண்டி உள்ளதோ அவர்கள் முதலில் வருவார்கள். வரிசை கிரமமாக வருவார்கள் அல்லவா? எல்லா சூரிய வம்சத்தினர்களும் ஒன்றாக வரமாட்டார்கள். சந்திர வம்சத்தினரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வருவதில்லை. வரிசை கிரமமாக மாலைக்கேற்பத்தான் வருவார்கள். பாட்டுதாரி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எப்படி வருவார்கள்? நாடகமே கெட்டு போய்விடும். இந்த நாடகம் மிகவும் சரியாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கு அமரும் பொழுது புத்தியில் இதுதான் நினைவில் இருக்க வேண்டும். மற்ற சத் சங்கங்களிலோ வெவ்வேறு விஷயங்கள் புத்தியில் வரும். இதுவோ ஒரே ஒரு படிப்பு ஆகும். இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகிறது. அந்த சாஸ்திரங்கள் ஆகியவை படிப்பதால் சம்பாத்தியம் ஆவதில்லை. ஆம், கொஞ்சம் நஞ்ச நல்ல குணங்கள் இருக்கும். கிரந்தம் படிப்பதற்காக அமர்கிறார்கள் என்றால் எல்லோரும் நிர்விகாரியாக இருப்பார்கள் என்பதல்ல. இந்த உலகத்தில் எல்லோருமே பிரஷ்டசாரத்தால் பிறக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். அங்கு ஜென்மம் எப்படி ஏற்படும் என்று குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்பார்கள். அங்கோ ஐந்து விகாரங்கள் கிடையாது என்று கூறுங்கள்.
யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்கிறார்கள். குழந்தை வரப்போகிறது என்று முன்கூட்டியே சாட்சாத்காரமாகும். அங்கு விகாரத்தின் விஷயம் கிடையாது. இங்கோ குழந்தைகளையும் கூட மாயை வீழ்த்தி விடுகிறது. ஒரு சிலரோ தந்தையிடம் வந்து கூறவும் செய்கிறார்கள். கூறவே இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். ஏதாவது பாவச் செயலில் ஏற்பட்டுவிட்டால் தந்தையிடம் உடனே கூறிவிட வேண்டும் என்று தந்தையோ எல்லா குழந்தைகளுக்கும் கூறுகிறார். தந்தை அவிநாசி வைத்தியர். தந்தைதான் அழிவற்ற வைத்தியர் ஆவார். சர்ஜனிடம் கூறிவிடுங்கள், நீங்கள் லேசாக ஆகிவிடுவீர்கள். சங்கமயுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்கக்கூடாது. யாராவது மறைக்கிறார்கள் என்றால் தந்தையின் உள்ளத்தை வென்றுவிட முடியாது. எல்லாமே முயற்சியை பொறுத்தது ஆகும். பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லை என்றால் நடத்தை எப்படி திருந்தும்? இச்சமயத்தில் எல்லோருடைய நடத்தையையும் மோசமாகிவிட்டுள்ளது. விகாரம்தான் முதல் நம்பரில் மோசமான நடத்தையாகும். எனவே குழந்தைகளே, காம விகாரம் உங்களுடைய மகா எதிரியாகும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இதற்கு முன்பேயும் இந்த கீதையின் ஞானம் கேட்டிருந்தார். ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் புரியாமல் இருந்தது. இப்பொழுது தந்தை நேரடியாக கீதையை கூறுகிறார். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு திவ்ய புத்தி அளிக்கின்றார். எனவே புத்தியின் பெயரை கேட்கையில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சிரிப்புதான் வருகிறது. இப்பொழுது தந்தை அறிவுரை அளிக்கிறார். இதில் தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதத்தின் விஷயம் இருப்பதில்லை. சுயம் தங்கள் மீது தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதம் அளித்து கொள்ள வேண்டும். தந்தையோ ஒவ்வொரு குழந்தையையும் புருஷார்த்தம் செய்விக்கிறார். ஒரு சிலரோ புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை வென்றுவிடுகிறார்கள். ஒரு சிலரோ புருஷார்த்தம் செய்து செய்து இறந்தும் விடுகிறார்கள். தந்தையோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒன்று போலதான் கற்பிக்கின்றார். பிறகு ஒரு சில நேரங்களில் எவ்வளவு ஆழமான விஷயங்கள் வெளிப்படுகின்றன என்றால் பழைய சந்தேகங்களே பறந்து போய்விடுகிறது. பிறகு சுதாரித்து கொண்டு விடுகிறார்கள். எனவே பாபாவின் படிப்பை ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது. முக்கியமானது தந்தையின் நினைவு ஆகும். தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும். யாராவது ஏதாவது சீச்சியாக பேசினார்கள் என்றால் கேட்கும் கேட்காமல் இருந்து விட வேண்டும். கேட்டும் கேட்காமல் இருந்து விட வேண்டும். காதில் தீயதை கேட்காதீர்கள். உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் மானம், அவமானம், துக்கம், சுகம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் அவசியம் சகித்து கொள்ள வேண்டும். தந்தை எவ்வளவு யுக்திகளை கூறுகிறார், பிறகு குழந்தைகள் தந்தை கூறுவதையும் கேட்டும் கேட்காமல் இருந்து விடுகிறார்கள் என்றால் என்ன பதவியை அடைவார்கள்? அசரீதி ஆகாதவரை மாயையினுடைய ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கூறுவதை ஏற்பதில்லை என்றால் தந்தையை அவமதிக்கிறார்கள். பிறகு தந்தை குழந்தைகளை சதா நீடோடி வாழ்ந்து கொண்டே இருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள் என்று கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. யாராவது தப்பு தவறுமான விஷயங்களை பேசினார்கள் என்றால் கேட்கும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். நமது காதிகளில் தீயதை கேட்காதீர்கள். துக்கம், சுகம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். 2. தந்தை கூறுவதை கேட்டும் கேட்காமல் இருந்துவிட்டு தந்தையை அவமதிக்க கூடாது. மாயை காயப்படுத்துவதிலிருந்து தப்பிப்பதற்காக அசரீதியாக இருப்பதற்கான பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். மரதானம்: எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகளிலிருந்து விடுபட்டு சேவை செய்யக்கூடிய சுயநலமற்ற சேவாதாரி ஆவீர்களாக.
எப்படி பிரம்ம தந்தை கர்மத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு தனிப்பட்டு இருப்பதற்கான நிரூபணம் அளித்தார்? சேவையை தவிர வேறு எந்த ஒரு பந்தனமும் இல்லை. சேவையில் இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட ராயல் இச்சைகள் கூட கணக்கு வழக்கில் பந்தனத்தில் கட்டுப்படுத்தி விடுகிறது. எப்படி தேகத்தின் பந்தனம் தேகத்தின் சம்பந்தத்தின் பந்தனம் உள்ளதோ, அதேபோல சேவையில் சுயநலம் இது கூட பந்தனம் ஆகும். இந்த பந்தனம் அல்லது ராயல் கணக்கு வழக்குகளிலிருந்தும் விடுபட்ட சுயநலமில்லாத சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: வாக்குறுதிகளின் ஃபைலில் வைக்காதீர்கள். வாக்குறுதிகள் ஃபைலில் வைக்காதீர்கள். ஃபைனல் சம்பூர்ணமாகி காண்பியுங்கள். ஓம் சாந்தி.